சமையல் பிடிக்கும்னா சக்தி மசாலாவும் பிடிக்கும். நாகை, தஞ்சை, மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் கனமழையால் நனைந்த நெல்மணிகளை காய வைக்கும் பணிகளில் விவசாயிகள் ஈடுபட்டிருக்கின்றனர். இந்நிலையில் நெற்பயிர் இழப்புக்கு கூடுதல் நிவாரணம் கேட்டு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை மாவட்டத்தில் சுமார் 60,000 ஏக்கர் சம்பா அறுவடை முடிந்த நிலையில் அறுவடை செய்த நெல்மணிகள் மழையில் நனைந்ததால் கொள்முதல் நிலையங்களை திறந்தும் விற்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறுகிறார்கள் விவசாயிகள். ஒரு வாரமாக நெல்லை காய வைக்கும் பணியில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். இதற்கிடையே பருவம் தவறி பெய்த மழையால் பாதிப்புக்குள்ளான சம்பா, தாளடி, நெற்பயிர் இழப்புக்கு முழு நிவாரணம் வழங்க வலியுறுத்தி துருத்துறை பூண்டியில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஏக்கருக்கு 35,000 ரூபாய் இழப்பீடாக வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் வலியுறுத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் கல்லணை கால்வாய் கடைமடை பகுதியான சுப்பிரமணியபுரத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கொள்முதல் செய்யப்படும் நெல்லின் ஈரப்பதத்தை 22% உயர்த்த வேண்டும் என்றும் விவசாயிகள் போராட்டத்தின் போது வலியுறுத்தினர். சமையல் பிடிக்கும்னா சக்தி மசாலாவும் பிடிக்கும்.